வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசியில் எந்த கெமிக்கல்ஸுமே நம்ம ஆட் பண்ணாமல் இயற்கையான முறையில் ஆரோக்கியமான முறையில் கலர் வடகம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் மூணு வகையான வடகம் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி, பீட்ரூட், கொத்தமல்லி, இதை வச்சு தான் நம்ம மூணு வகையான வடகம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் இருக்க கருப்பரிசி, உமி எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. இதை ஒரு மூணு டைம் நாம் தண்ணி ஊற்றி கழுவி களைஞ்சி ஊற்றிடலாம். மூணு டைம் நல்லா கழுவி தண்ணியை களைஞ்சி ஊற்றியாச்சு. இப்போது தண்ணி ஊற்றிட்டு 4-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியோட 8 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு இது காரம் இருக்காது. நல்ல காரமான பச்சை மிளகாய் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு சுத்து விட்டுக்கலாம் மிக்சியில். இப்போ ஒரு சுத்து விட்டாச்சு. நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மை மாதிரி அரைஞ்சிருக்கணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்க போகிறோம். 8 மணி நேரம் கழித்து மாவு எவ்வளோ புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையிலேயே இது போல் தேய்ச்சி சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம தேய்ச்சி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதை இந்த மாவை வந்து மூணாக பிரிச்சுக்கலாம். 3 வடகத்துக்கும் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு பீட்ரூட் சாறை மாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி மாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 தக்காளியை தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 3/4 மட்டும் மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 3 வடகத்துக்கும் மாவு தயார் பண்ணியாச்சு. இது போல் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே தடுப்பு இருக்கிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதில் நம்ம எண்ணெயெலாம் எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக அப்படியே மாவு ஊற்றிட வேண்டிதான். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றிருக்கேன். ஆப்பத்துக்கு சுற்றுற மாதிரி இது போல் பரப்பிக்கலாம். அந்த தடுப்பு வரைக்கும் மாவு போகணும். அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். கொதிச்சிட்ருக்கும்போதே அது மேலே இட்லி தட்டை கவுத்து வச்சு வச்சுருக்கேன். அது மேலே நம்ம பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நீங்கள் ஏதாவது கிண்ணம் கூட இட்லி பாத்திரத்தில் அப்படியே டைரெக்டாக வச்சுட்டு அது மேலே இந்த தட்டை வச்சுக்கலாம். அது வெந்துட்டுருக்கும்போதே இன்னொரு தட்டில் மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 1-20 செகண்ட் கூட ஆகாது, சீக்கிரமாக அந்த மாவு வெந்துடும். இப்போது அந்த பிளேட்டை எடுத்துட்டு இந்த பிளேட்டை மாற்றி வச்சிடலாம். ஸ்பூனோட பேக் சைடை யூஸ் பண்ணி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுறலாம். ஸ்பூனை விட கத்தி வச்சு நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விடும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் உங்களுக்கு ஸ்பூன் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கத்தி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக எடுத்து விட்டுட்டு கையிலேயே உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் கூட அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் எல்லா வடகமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ரேஷன் பச்சரிசி வச்சுருப்பீங்க. இது போல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வடகமும் ரெடியாயாச்சு. இதை நம்ம ஒரு காட்டன் துணி மேலே ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி தனித்தனியாக போட்டுட்டு ஃபேன் காற்றுலேயே உலர வைக்க போகிறோம். கண்டிப்பாக 2 நாள் எடுக்கும் நல்லா காயறதுக்கு, ஏன்னா பனிக்காலமாக இருக்குது அப்படின்றதுனால. நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதா இருந்தாலும் காய வச்சுக்கலாம் தாராளமாக. ஒரு பெரிய அகலத்தட்டில் தனித்தனியாக வடகத்தை போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் காய வச்சு எடுத்திங்கனாலே போதும், ஒரே நாள்லேயே நமக்கு வடகம் ரெடி ஆகிடும். ரெண்டு நாள் கழித்து நான் ஃபேன் காற்றுலேயே உலர வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் வடகம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.